வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வருஞ்சோய் டெக்ஸ் அப்படின்ற கடையிலேருந்து பேசுகிறோம். இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் கீழவாசல் பக்கத்தில் ஆனந்தாமிட்டன் ஒரு பாத்திர கடை, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வருஞ்சோய் டெக்ஸ் இருக்குது. நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ், அதாவது பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடைகளும், உள்ளாடைகள்லேருந்து பட்டுச்சேலை வரைக்கும் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஹோல்சேலாகவும் கொடுக்குறோம், அதே நேரத்தில் ரீட்டெயிலாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரீட்டெயிலாக எடுக்க கஸ்டமருக்கு ஒரு மிகப்பெரிய ஆஃபர்ஸ் இருக்குது. என்ன அப்படிங்கிறதும், ஜஸ்ட் ஒரு 3500 3000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே போட்டு கொடுத்துருவோம். இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. தொடர்ந்து இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸும் நம்மள்கிட்ட வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி நம்மள்கிட்ட வந்திருக்க கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு உபயோகமான அவசிய தேவையான பெட்ஷீட் ரவங்கள் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு, அதுவும் பார்த்திங்கன்னா ரீசனபிளான ரேட்டில் வந்திருக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரியான பெட்ஷீட் ரகங்கள் எல்லாமே நம்மள்கிட்ட நிறையவே வந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து நீங்கள் வர்றது வந்து ஒரு குளிர்காலம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா தீபாவளி முடிஞ்சது உடனே நமக்கு குளிர்காலங்கள் ஸ்டார்ட் ஆகுது. அந்த அடிப்படையிலே இந்த வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா குளிர்காலத்துக்கு அந்த டைமிங்கில் வந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது, அதுக்காகவே தீபாவளி பர்ச்சேஸோடு இது பெரும்பாலும் நிறைய பேர் இதை முடிச்சுருவாங்க. அதாவது தீபாவளிக்கு துணிமணி எடுக்கும்பொழுது நம்ம பெட்ஷீட் ரகங்களும் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறதுனால நிறைய கஸ்டமர்ஸு அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணிடுவாங்க. அக்கா அவங்க நீங்களும் அதை நீங்கள் சரியாகவே பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் 125 ரூபாய்க்கு சூப்பரான, பிரம்மாதமான, அழகான, அட்டகாசமான ஒரு அருமையான பெட்ஷீட் ரகங்கள் தான் பார்க்குறீங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பெட்ஷீட்டு வெறும் 125 ரூபாய்க்கு மட்டுமே நம்ம கொடுக்குறோம். என்னடா இது ரெண்டு பெட்ஷீட்டு அப்படின்னு யோசனை பண்ணுறீங்களா? இந்த அருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ரெண்டு பெட்ஷீட் வருது. அதாவது இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நெட்டாக இருக்கும், அதை நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறதும் அதோட சேர்ந்த ரகம்தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் பார்த்தது க்ரீன் கலரு, இது வந்து ஒரு டைப்பான வயலட் கலர், அதாவது கரும் வயலட் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு கலரில் சூப்பரான அருமையான பெட்ஷீட்டு வெறும் 62 ரூபா 50 பைசா தான் வருது ஒரு பெட்ஷீட்டோட ரேட்டு. ரெண்டு பெட்ஷீட் எவ்வளவு? 125 ரூபா தான். அதுக்காக 62 ரூபா பேசு கொடுத்து தம்பி எனக்கு ஒரு பெட்ஷீட் கொடுப்பான்னு கேட்டுறாதீங்க, கட் பண்ணி கொடுக்க மாட்டேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஜோடியாக தான் நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, இப்போ பெரும்பாலான கடைகளில் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சிங்கிளாகவே பெட்ஷீட் விற்பாங்க. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து நேரடியாக மில்லுகளில் ஸ்ட்ரெயிட்டாக உற்பத்தி பண்ணுற இடத்துல இருந்து வராமல் நம்ம மொத்த விலையில் வாங்கி சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அடிப்படையில் இருக்கும்போது சிங்கிள் கலெக்ஷன்ஸ் தான் நிறையா வரும். நம்ம ஏன் இது ஜோடியாகவே கொடுக்குறோம் அப்படின்னா, நேரடியாக உற்பத்தி பண்ணுற இடத்துலே இந்த சரக்குகளை வாங்கி நம்ம விற்கிறதுனால அங்கே ஜோடியாக தான் வரும், நம்ம ஜோடியாகவே விற்றுருவோம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸு இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க கலெக்ஷன்ஸு இந்த ஸ்க்ரீனில் போட்டிருக்க மாதிரி 150 ரூபாய்க்கு ரெண்டு பெட்ஷீட்டு 2 பீஸ் சூப்பராக இருக்குது. 150 ரூபீஸ் செம கலெக்ஷன்ஸ், சூப்பர் டிசைன்ஸு, ஏகப்பட்ட மாடல், எக்கச்சக்கமான கலரு, ஆச்சரியமூட்டக்கூடிய விலையில் அழகழகான 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 சூப்பரான 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 பெட்ஷீட் ரகங்கள் வந்துருச்சு. வெறும் 150 ரூபாய்க்கு ரெண்டு பெட்ஷீட்டு. அக்காவங்க மறந்துடாங்க, தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணும்போது அக்காவங்க என்ன செய்யணும், பெட்ஷீட் ரகங்களையும் வாங்கிட்டு போயிடணும். ஓகேவாக்கா? எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களாக்கா? இதுதாக்கா பெட்ஷீட், குளிர்கால பெட்ஷீட், செமையாக இருக்காக்கா, சூப்பர் கலெக்ஷன்ஸுக்கா, எக்கச்சக்கமான மாடலுக்கா, ஏகப்பட்ட டிசைனுக்கா. பெட்ஷீட்டில் கூட பாருங்களேன் எத்தனை கலர் இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்கா, சூப்பராக இருக்கா, அழகாக இருக்கா, அட்டகாசமாக இருக்கா. நம்ம பெட்ஷீட் தானப்பா எடுக்கிறோம், இதில் என்னத்தை கலர் பார்க்க அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. காசு போட்டு வாங்குகிற பொருள் தயவு செய்து அதுலேயும் கலர் நல்லா இருக்கா, டிசைன் நல்லா இருக்கா, இதையெல்லாம் பார்த்து வாங்குங்க. ஓகேவாக்கா? குறிப்பாக சிக்கனமாக எடுங்க. இந்த பெட்ஷீட்டு பார்க்குறீங்களே அந்த வீடியோவில், இதையெல்லாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போய் தயவு செய்து வெளி மார்க்கெட்டில் விசாரிங்க. இது வெளியில் என்ன ரேட்டு, இந்த ஊர்னு கிடையாது, எந்த ஊரில் வேணாலும் விசாரிங்க. திருச்சி, மதுரை, புதுக்கோட்டை, சேலம், சிதம்பரம், தஞ்சாவூர்,
காரைக்கால், திண்டுக்கல், திருப்பூர், மயிலாப்பூர், சென்னை புரசவாகனு நீங்கள் எந்த ஊரில் வேணாலும் சரி தாராளமாக விசாரிச்சுக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் தமிழ்நாடு, எங்கே வேணாலும் நீங்கள் விசாரித்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். எங்கள் அக்கா அவங்களோட நலன் தான் எனக்கு ரொம்ப 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 முக்கியம். ரெண்டு பெட்ஷீட் 150 ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்குமான்னு பார்த்துக்குங்க. கிடைக்கலைன்னா தம்பிகிட்ட வாங்கிக்கிங்க. ஓகேவாக்கா? இல்லைப்பா தம்பி, நீ சொல்கிற நியாயமான விஷயந்தான். என்னால் பல ஊர்களில் போய் விசாரித்து அலைய முடியாது அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா தம்பி இன்னொரு மாற்று ஐடியா சொல்கிறேன். என்ன தெரியுங்களா? இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த வீடியோவில் இந்த பொருள் என்ன ரேட்டுன்னு பார்த்துக்கோங்க. கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள், இதே ப்ராடக்ட்டு என்ன ரேட்டு வெளி மார்க்கெட்டில் விற்கிது அப்படின்றத பார்த்துருங்க. இல்லைன்னா இதே மாதிரி யூடியூப்பில் நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வரும், அதில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். தயவு செய்து இந்த மாதிரி நீங்கள் விசாரித்து தான் எடுக்கணும் எங்கள் அக்கா அவங்க, சரிங்களாக்கா? ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் நீங்கள் நம்ம கடையில் ரேட்டு கம்மியாக இருக்குன்ற விஷயத்தையும் மற்றவங்கள்ட்ட சொல்லுவீங்க. இதுலேயும் தம்பிக்கு ஒரு சுயநலம் இருக்குது. ஓகேவாக்கா? செம்மையாக இருக்காக்கா? சூப்பராக இருக்காக்கா? அட்டகாசமாக இருக்காக்கா? அழகாக இருக்காக்கா? அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒரே தான் சுயநலமாகவும் வாழ முடியாது, ஒரே தான் பொதுநலத்துக்காகவும் வாழ முடியாது. அதனால் சுயநலம் கலந்த பொதுநலம். ஓகேவா? நீங்கள் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா, எனக்கு 10 ரூபா கிடைச்சா போதும். ஓகேவா? நான் விற்றுனும், நீங்கள் அதை வந்து திருப்திகரமாக வாங்கணும், அவ்வளோதான். ஒரு ஆத்ம திருப்தியோட இந்த பெட்ஷீட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே பார்த்த 125 150 ஜோடியில் பார்த்தோம் இல்லையா, அதில் இருந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணும். 200 ரூபாய்க்கு சூப்பரான பெட்ஷீட், செமையாக இருக்கும். இதில் கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் கூட இருக்கும், அகலமும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா துணியோட திக்னஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக இன்னும் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் அக்காவங்க என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம பொத்தி படுத்துக்கலாம், பெட்டில் விரிச்சுக்கலாம், அந்த மாதிரி சுமத்தாக தான் இருக்கும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கோயில் குளம், ஒரு ஊர் தேசத்துக்கு நம்ம போகிறோம் அப்படி நேரத்தில் நீங்கள் தாராளமாக பேக்கில் ஈஸியாக மடித்து வச்சு அதை அழகாக கொண்டு போய் நீங்கள் விரித்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சிம்பிள் மெத்தேடில், சிம்பிளான காஸ்ட்லியில் சூப்பராக பிரமாதமாக அழகாக அட்டகாசமான பெட்ஷீட்டுகள் வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சிங்களேன், இது என்ன மாதம்? இது ஒரு மாதம், அடுத்து ஒரு மாதம் வருது, அதுக்கடுத்த மாதம் என்ன வருது? கார்த்திகை வந்துடும், மார்கழி வந்துடும், தை வந்துடும். இப்போ என்ன செய்வோம்? குளிர்காலம் பயங்கரமாக இருக்கும். மாசி மாதம் வரைக்கும் அக்கா அவங்களுக்கு குளிர்காலம்தான். மாசியிலே மச்சும் குளிர்னு சொல்லி கிராமத்தில் ஒரு பழமொழியே இருக்குது, இருக்கா இல்லையாக்கா? ஆமாம் தம்பி, இருக்குது. மறந்து போன பழமொழியெல்லாம் சொல்லிட்டீங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஓகேவாக்கா? அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் இந்த குளிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி பெட்ஷீட்டை இப்போயே எடுத்து வச்சுக்கோங்க. திடீர்னு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்க வச்சு, என்ன செய்வீங்க? நம்ம யூஸ் பண்ண பெட்ஷீட்டை கொடுக்க முடியுமா? கொடுக்கவே முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு பெட்ஷீட் வேணும். அதுக்காக எப்படியெல்லாம் அக்கா அவங்க சேல துணிமணிகள் பீரோ 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 பீரோவாக அடுக்கிறீங்களோ அதே மாதிரி 4 பெட்ஷீட்டையும் சேர்த்து அடுக்குங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பெட்ஷீட்டோட ரேட்டு வந்து ஜோடி 250 ரூபா மட்டும்தான். கிட்டத்தட்ட 450 ரூபா ஜோடி விற்கிற இந்த பெட்ஷீட்டு நாங்கள் எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னா, எங்கள் அக்கா அவங்களுக்காக ஆஃபர் ரேட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர் ரேட்டாக, வெறும் 250 ரூபாய்க்கு கொடுக்குறோம் 2 பெட்ஷீட்டு. நம்புவீங்களா? நம்புவீங்களாக்கா? நம்ப முடியலையே தம்பி. ஆமாம், நம்ப முடியலை தானே? ஆனால் நீங்கள் நம்பித்தான் ஆகணும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதானே உண்மை. வருண் ஜோதியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரேட்டு கம்மி, அந்த அடிப்படையில் இப்போவும் உங்களுக்கு ரேட்டு கம்மி. ஓகேவாக்கா? செம கலெக்ஷன் ஆக்கா, சூப்பர் டிசைன் ஆக்கா, எப்படி பாருங்கள், சூப்பராக இருக்கா அக்கா? அக்கா 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 அக்கா, செம்ம கலெக்ஷன்ஸுக்கா. வெறும் 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 250 ரூபாய்க்கு 2 போகிற பெரிய சைஸுக்கா, 2 பேர் பொத்தி படுக்கிற அளவுக்கு பெரிய சைஸு. ஆனால் ஒன்று நான் தம்பி சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா, ஒரு ஆள் தாராளமாக பொத்தி படுத்துக்கலாம், இதுதான் உண்மை. நான் 2 பேர் சைஸு தான், ஆனால் 2 பேர் பொத்தி படுக்கலாம் நான் சொல்ல மாட்டேன், சரிங்களா? நல்ல தாராளமாக தலைக்கும் காலுக்கும் இழுத்து பொத்தி நீங்கள் வச்சு படுக்கணும் அப்படின்னா
ஒரு ஆளுக்கு ரொம்பவே ஃப்ரீடமாகவும் தாராளமாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஓகேவாக்கா? இப்போ நீங்கள் பார்க்குற பெட்ஷீட்டு எவ்வளோன்னு தெரியுமாக்கா? வெறும் 250 ரூபா மட்டுமே. அதாவது ஒரே ஒரு பெட்ஷீட்டு 250 ரூபா மட்டுமே. சூப்பராக இருக்குது, பிரம்மாதமாக இருக்குது, அழகாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. எம்ப்ராய்டிங் 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 மாதிரியே பூ போட்டிருக்கு. அந்த மாதிரி டிசைன்ஸில் கொடுத்துருக்கு. ஆனால் எம்ப்ராய்டிங் பூ போட்டிருக்கு, ஆனால் வந்து எம்ப்ராய்டிங் டிசைன்ஸு கிடையவே கிடையாது. ஓகேவாக்கா? செம்மையாக இருக்காக்கா, சூப்பராக இருக்காக்கா. இது எம்ப்ராய்டிங் மாதிரி டிசைன்ஸ் போட்டிருக்காங்க அந்த பெட்ஷீட்லே. ஓகேவா? ஒரு சிலர் எம்ப்ராய்டிங்காக இருக்காப்பா, இது நம்ம வந்து குத்தி இழுக்குமே, அந்த இது பார்த்திங்கன்னா நூலெல்லாம் வந்துருமே, அப்படி யோசிப்பீங்க. அதனால் சொல்கிறேன், இது எம்ப்ராய்டிங் உண்டான மாடல் மாதிரி போட்டிருக்காங்க, ஆனால் எம்ப்ராய்டிங் கிடையாது. நல்ல ஒரு அருமையான பெட்ஷீட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சூப்பராக பெருசாக நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு ராயலாக ரிச் லுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த பெட்ஷீட் அமைஞ்சிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 250 ரூபா மட்டுமே. செம்மையாக இருக்கா, சூப்பராக இருக்கா அக்கா, அழகாக இருக்காக்கா, நம்ம கலெக்ஷன்ஸுக்கா அக்கா 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 சேல் எடுக்க ரொம்ப அப்படியே ரெண்டு பெட்ஷீட் எடுத்து போயுங்கக்கா, சூப்பராக இருக்கா, வீட்டுக்கு யூஸ் ஆகுங்கா. உங்கள் பிள்ளைங்க காலேஜில் படிக்கிறாங்களா, ஹாஸ்டலில் படிக்கிறாங்களா, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக எடுத்து ஒன்று கொடுத்து விடலாம். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸு 250 ரூபா மட்டுமே. அருமையான பெட்ஷீட் உங்களுக்கு இது நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸு செம்மையாக சூப்பராக அருமையான கோவிந்தராஜ் பெட்ஷீட் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா, வெறும் 250 ரூபா மட்டுமே. செம்மையாக இருக்கா, சூப்பராக இருக்கா. இங்கே பாருங்கள் பூ டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னு. செம்ம கலெக்ஷன்ஸுப்பா தம்பி, 250 ரூபாயா தம்பி 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 தம்பி, இந்த பெட்ஷீட்லாம் நாங்கள் 550 ரூபாய்க்கு எடுத்தோம் தம்பி. அப்படியாக்கா அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளேயே பேசுகிறீங்க, அது தம்பிக்காவது கேட்குது. ஆனால் எங்கள் கடையை பொறுத்த வரைக்கும் இந்த பெட்ஷீட்டு வெறும் 250 ரூபா மட்டும்தான். எங்கள் அக்கா அவங்க டக்கு 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 டக்குன்னு யோசிக்காமல் எடுங்க, என்னக்கா யோசிக்கவே கூடாது. ஓகேவாக்கா? கார்த்திகை மார்கழி அடுத்து வருது, யோசனை பண்ணிக்கங்க. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடணும், முருகன் கோயிலுக்கு மாலை போடணும், இருமுடி கட்டணும், இதுக்கெல்லாம் நமக்கு புதிய பெட்ஷீட்டு வேணும். இதையெல்லாம் யோசனை பண்ணிக்கங்க. சீசன் டயத்தில் என்னாகும், ரேட்டு நிறையவே ஏறிடும். அதனால் முன்னக்கூடியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுருங்க. ஓகேவாக்கா? செம்ம கலெக்ஷனா, சூப்பர் டிசைனா, அருமையாக இருக்கா. ஒரு டூர் போகிறீங்க, ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, என்ன செய்வீங்க? பெட்ஷீட்டுக்கு ஒரு ரூம் பிடிக்கிறோம், அந்த ஹோட்டலில் யூஸ் பண்ண பெட்ஷீட் நம்ம எல்லா நேரம் யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. நமக்குன்னு ஒரு ப்ரெஸ்ஸாக ஒரு நல்ல பெட்ஷீட். இதனால் நான் என்ன சொல்கிற விஷயம்னா, நீங்கள் எப்படி வீட்டில் அரிசி பருப்பெல்லாம் வாங்கி சிக்கனமா அது நேரத்தில் வந்து ஒரு ஸ்டாக்காக வச்சுக்கிறீங்களோ, அதே மாதிரி பெட்ஷீட் ரகங்களும் ஒன்று ரெண்டு நீங்கள் ஸ்டாக் வச்சுக்கோங்க. 4 பேர் இருந்தால் 8 பெட்ஷீட் எடுத்து வச்சுக்கோங்க. 8 பேர் இருந்தீங்கன்னா 16 பெட்ஷீட் வீட்டில் எடுத்து வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 300 ரூபாய்க்கு செம்மையான சூப்பரான அதிரடியான ஆஃபர் ரேட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா 650 ரூபா மதிப்பு உள்ள இந்த பெட்ஷீட்டு எவ்வளோக்கு கொடுக்குறோம், 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஓகேவாக்கா? எவ்வளோக்கா கொடுக்குறோம், 300 ரூபாய்க்கு. ஆமாம் தம்பி, சூப்பராக உங்கள் கடைக்கு வரணும் வரணும் வரணும்னு நினச்சிட்டே இருக்கோம். வேலை வந்து நிறைய சேர்ந்துருது, நம்ம விட்டுட்டு வர முடியலை அப்படின்ற மாதிரி அக்கா ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் தயவுசெய்து டக்குன்னு ஒரு நாளை வந்துடுங்க, நினச்சிக்கிட்டே இருந்தால் செய்ய முடியாது. டக்குன்னு ஒரு நாளைக்கு கடைக்கு நீங்கள் போகணும், தம்பி கடையில் போய் சேலை பெட்ஷீட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வரணுன்ட்டு ஒரே முடிவோடு கிளம்பிடுங்க. சரியாக்கா? செம கலெக்ஷனா, சூப்பர் டிசைனா, நிறைய 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 மாடலா, ஏகப்பட்ட 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 டிசைனா, எக்கச்சக்க எக்கச்சக்க எக்கச்சக்கமான கலரா, செம்மையாக இருக்குப்பா தம்பி. ஒவ்வொரு பெட்ஷீட்டும் ஆசையாக இருக்குது பார்க்க பார்க்க அப்படின்றீங்க. இந்த பெட்ஷீட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, உங்களுக்கு ஒரு மெத்தையிலையோ கீழேயோ தரையிலையோ விரித்து படுத்தா கூட இது வந்து ரொம்பவே சுமத்தாக சாஃப்டாக ஒரு நைஸ் குவாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி. நீங்கள் துணியை ஒரே ஒரு தடவை தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஓகேவாக்கா?
எப்படி இருக்குன்னு பார்த்துருங்களாக்கா. அக்கா 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 ப்ளீஸ்க்கா, ஒரே ஒரு தடவை நம்ம கடைக்கு வாங்கக்கா. ஒரு தடவை வந்து ஒரே ஒரு சேலை பெட்ஷீட் ஏதாவது ஒன்று எடுத்து பாருங்களேன். ஓகேவா? இப்போ நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நம்புறேன். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாதமான கலெக்ஷனாகவும் ரீசனபிளான ரேட்லையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்மகிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். வர வர வீடியோஸும் போட்டுகிட்டே இருப்போம். அதையும் நீங்கள் பாருங்கள். நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தயவுசெய்து பெண்கள் குறிப்பாக வந்து அக்காவுங்க, நீங்கள் எவ்வளவோ விஷயத்தில் சிக்கனமாக இருப்பீங்க, இந்த துணிமணி எடுக்கிற விஷயத்துலேயே அந்த சிக்கனத்தை கொண்டு வந்துடுங்க. தயவுசெய்து நம்ம வீடியோவில் வர்ற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மற்ற கடையில் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொருள் வாங்குங்கன்னு தான் நான் சொல்கிறேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் அக்காவுங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.